அறிவும் நாரணா மந்திரத்தின் தலைவா தர்மங்கள் தலை கொண்டு தர்மதாரம் தந்து தர்மங்கள் தலை தோங்க தசரபதாரம் தந்த தர்மத்தின் நடிகை கருப்பொருள்
மூவருக்கு முதல்வரான அந்த முக்கண்ணனை இந்த இடத்திலே பணிந்து விட்டாலோடு இடத்தை பற்றி வர்ணிக்க வேண்டும் என்ற ஆவல் பாயக்கூடிய காரணத்தாலே இடத்தை பற்றி எப்படி வர்ணிக்கலாம்? மாலையிட்டாம்பட்டி எஸ் மருதுபாண்டி ஆடியோ சார்பாக நாரதரான் எடுத்துக் கொண்டிருக்கும் அருமை மகன் ஜெயமாதவன் அவர்களை பாராட்டி ₹101 பரிசாக வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பை வழங்கி கௌரவப்படுத்திய அன்பு நெஞ்சங்களுக்கு என் சார்பாக, நான் சார்ந்த கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி கடந்த வணக்கம். வணக்கம். பயணிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும்
மற்றும் இந்த நாடக கலை உலகினை இணையத்தில் ஒரு புது வாழ்வு கொடுத்த அருமையினன். ஏன்னா வெளிநாடுகளில் பார்த்து நேரடியாக பார்க்க முடியாதவங்க கூட வெளிநாட்டில் நான் யூடியூப்ல நாடகங்களை பார்த்து பரவாயில்ல இந்த நாடுகளை போடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த நாடக கலைக்கு இணையத்து உயிர் கொடுத்த எனது பெரும் மரியாதைக்குரிய அருமையினன் தேவேலங்குடி சார்ந்த சுப தங்கராஜ் அண்ணன் அவர்களுக்கும் இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிதனை உரித்தாக்கி கொண்டு ஏற்றுப்பெருப்பு கலையலாம். என்னுடைய பெரு ஆவலாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல ஏதேனும் சத்தம் கேட்கறதா கவனிப்போம். மேலும் ஒருவரை எப்படி வர்ணிக்கலாம்? நாட்டியம் ஆடுது நானந்த ஆனந்தம் என் சொல்ல வணக்கம்.
கடவுளே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே பங்கண்ணா கரைஞ்சி மறைஞ்சு போச்சு ஆசையே Oh,
வேண்டும். அதுவும் நன்மையிலேயே முடிய வேண்டும். யாரோ ஒரு ஆடவர் அங்கும் விளாடி கொண்டிருக்கிறார். என்னடவர் ஆடவர் வருகிறார் காவலர். முதலிலே வைக்கலாம் அவரிடத்திலே கலகத்தை. இங்கு கலகத்தை தொடங்குவதற்கு முதலிலே எழுவோ வெள்வினிவோ அண்ணியை வீட்டிற்கு வந்த தொழிவோம் புகா தீரம்போ நல்ல குணம் அதிக மாமருனை கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை செய்வதாக்கள் என்று சொல்லியிருக்கின்றார்களே. கணபதியை வணங்காது ஒரு செயலை நடத்தினால் அது நன்மையாக நடக்காது என்பது எல்லோருக்கும் தெரியும். அது ஒரு எடுத்துக்காட்டு. பிரமாகப்பட்டவர் பிரம்மா படைப்பு தொழிலில் தொடங்குறப்போ விநாயக பிரமானை வணங்காத படைப்பு தொழிலை தொடங்கிய காரணத்தினால் தான் உருவம் ஊரம் மாறி மாறி பிரம்மனிலே விரட்டி விரட்டி எரிந்ததாக கூறப்படுகிறது புத்தகம். அதுபோல் நாம் விநாயக பிரமானை மறுபடியும் வணங்க வேண்டும் என்று நினைத்தால் வணங்கினால் படைப்பு தொழில் செவன நடந்தது. அதுபோல் நமது கழகம் சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அந்த விநாயக பிரமானை மட்டும் வணங்கி அதற்கப்புறம் யாம் கழகத்தை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். முதல்ல மாப்பிள்ள நிறைய பாடல் பாடிட்டு இருக்க போயிருக்காரு. அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் இன்னும் வர காத்திருக்காங்க. இன்னும் ஒரு நாரதர், இன்னும் இரண்டு ராஜ நடிகர்கள் இவரெல்லாம் சந்திக்கும் ஒரு சூழல் வந்து உருவாக போயிருது. 6 மணி 6:30 7 மணி கூட ஆகலாம் சொல்ல முடியாது. விருத்தஞ்சியின் வரையிலும் நடப்பதற்கு காத்திருக்கப்படுகிறது. இருந்தாலும் விநாயக பிரமானை வணங்குவோம். அதற்கு அப்படித்தாகும் இங்கே கழகத்தை தொடங்கலாமே. கழகப்பிரியர் காணப்பிரியர் கவிப்பிரியர் கவி சக்கரவர்த்தி இலக்கணத்தின் இமயம் முத்தமிழ் நாயகன் இதிகாச சுடர் இலக்கிய சுடர் புராண புயல் மற்றும் பாராட்டு விழா கண்ட நாடக கலை வரலாற்றிலேயே முதல் முறையாக பாராட்டு விழா கண்ட கதாநாயகன் மற்றும் சிறந்த நாரதருக்கான விருதை தட்டி சென்ற அன்பு அண்ணா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் உடன்பிறவா அன்பு சகோதரரும் நாடக கலை நாடக கலை வரலாற்றிலேயே தனக்கு நிகர் தானே என்று வெற்றி முரசு கொட்டி வரும் உடப்பம்பட்டியைச் சேர்ந்த நாரதர் பி பெருமாள் ராஜ் அண்ணன் அவர்களுக்கு அவர்களது நற்பெயர் இயங்கிக் கொண்டிருக்கும் பெருமாள் ராஜ் ரசிகர் மன்ற வாட்ஸ்அப் குரூப் நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் வெளிநாடு மற்றும் உள்நாடு நண்பர்கள் சார்பாகவும் அதில் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நாடக நடிகர்கள் சார்பாகவும் மலர் மாலை அணிவித்தும் மற்றும் பொன்னாடை போற்றியும் கௌரவிக்கப்படுகிறது. இம்மண்ணின் மைந்தன் திருவேலங்குடி கண்டெடுத்த பெருமாள்ராஜ் ரசிகர் மன்ற வாட்ஸ்அப் தளத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் இயக்குனரும் இம்மண்ணின் மைந்தனுமான தற்சமயம் சிங்கப்பூரில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் என் உடன்புற அன்பு சகோதரர் திரு சூப்பா தங்கராஜ் அண்ணன் சார்பாக அன்பு அண்ணார் அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி கௌரவிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவித்து பெருமையை சேர்த்த அருமைக்கரியா உடன்பிரவா சகோதரர்கள் நண்பர்கள் வெளிநாடு வாழ் மற்றும் உள்நாடு வாழ் நண்பர்கள் சகோதரர்கள் வாட்ஸ்அப் குரூப்பிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் அருமைக்குரிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது சார்பும் கலை குடும்பத்தின் சார்பும் நன்றி நன்றிகளின் வாழ்த்தை தெரிந்து கொண்டு இந்த வாட்ஸ்அப் குடும்பத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுமே மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு திறமைசாலிகள் தான். வாட்ஸ்அப் குரூப்பில் பயணிப்பது பெரிய விஷயம் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே சிறப்பான ஒரு நல்ல பேசக்கூடிய ஒவ்வொரு துறைகளிலும் சாதனை செய்யக்கூடிய அனைத்து நண்பர்கள் தான் நமது குரூப்பிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை அருமையாக வழி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் உண்மையாகவே சொல்ல போனா இந்த வாட்ஸ்அப் குரூப்பை இப்படித்தான் வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை தெரிந்தவர்கள் தான் இதிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்றால் அதான் வந்து கண்டவராயப்பட்டியைச் சேர்ந்த அருமைக்குரிய அப்பா
எஸ் கே ராமச்சந்திரன் அவருடைய புதல்வரும் எஸ் கே ஆர் மெய்யப்பன் அவர்கள் அவர்கள் இந்த தளத்தை அருமையாக இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து அருமைக்குரிய சகோதரர் முப்பையூர் கைலாசபுரத்தைச் சேர்ந்த தமிழ் பிரியர் அன்பு அவர்களும் இந்த தளத்தை பயணித்துக் கொண்டிருக்கிற அனைவரையுமே அருமையாக இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதோடு எங்கெல்லாம் எங்களை எல்லாம் வெளிநாடு மற்றும் உள்நாடு அனைத்து ரசிக பெருமக்களையும் மூல முடுக்கில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களிடத்திலும் எங்கள் நாடகத்தை இப்படித்தான் அந்த நாடகத்தை ரசிக்கும் தன்மையிலே அவர்களுக்கெல்லாம் நேரடியாக கொண்டு போய் ரசிப்பு தன்மையை கொடுத்த எங்கள் வீட்டு பிள்ளை எனது உடன்பிறவா சகோதரர் என் குடும்பத்தில் ஒருத்தர் இந்த ஊர் நமது திருவேளங்குடி கண்டெடுத்து மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எனது சகோதரருமான சுபா தங்கராஜ் அவர்கள். இவர் இந்த யூடியூப் மூலமா நாடகங்களை வெளிநாடு மற்றும் உள்நாடுகளில் காட்டினதுக்கப்புறம் தான் நிறைய நடிகர்களுடைய திறமைகள்லாம் வெளியிலே தெரியப்படுகிறது. அது என்னையும் சார்ந்தது தான். என்னுடைய திறமையும் வெளியிலே தெரிவதற்கு காரணம் எனது சகோதரர் சுபா தங்கராஜ் அவர்கள் தான். அவர் வந்து எங்களை இப்படியெல்லாம் இந்த பாராட்டு விழாவிலிருந்து விருது வாங்கும் விழாவிலிருந்து எனக்கு கிடைத்திருக்கின்றதென்றால் அது அனைத்துமே அவரைத்தான் சாரும் என்று நான் கூறுவேன். அந்த வகையில் எனக்கு சிறப்பாக கொடுத்துருக்காரு. அதான் அவர் மண்ணில் வந்து நான் நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்காரு. இந்த நாடகத்திலே நாடக அமைப்பாளராகவும் பொறுப்பேற்று தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கின்றார் தங்கராஜ் அவர்கள். தூங்காமல் உட்கார்ந்துருந்து இந்த நாடகம் எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இப்போதான் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறேன்னு ஓய்வு எடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த மிகப்பெரிய ஒரு மாமேதை தங்கராஜ் சுபா தங்கராஜ் அவர்கள் இந்த தளத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதோடு சொல்லப்போனால் பெரிய கோட்டை கண்டெடுத்து அருமைக்குரிய உடன்பரவா சகோதரர் திருமுக முத்துராமணி அவர்கள் வருங்காலங்களிலே ஒரு சிறந்த நாரதராக வளவர காத்து கொண்டிருக்கும் திருமுகு முத்துராமணி அவர்கள் நல்ல அருமையான ஒரு பேச்சாளி தமிழ் சொற்பொழிவு அழகாக அவரிடத்தில் தான் நாங்கள் காணலாம். கூடிய விரைவிலே இந்த கலைத்துறையிலே நாரதராக அறிமுகமாகி வெளியிலே வர காத்து கொண்டிருக்கின்றார் அருமை உடன்பரவா சகோதரர் திருமுகு முத்துராமணி அவர்கள். இவர்களெல்லாம் இந்த தளத்தை அருமையாக இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். முதலிலே இவர்கள் அனைவர்களுக்குமே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் மூலமாக எங்களை உங்களுக்கு அறிமுகம் செய்த அனைத்து அன்புலங்களுக்கும் எனது சார்பும் கலை குடும்பத்தின் சார்பும் கண்டிப்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆசியும் தெய்வத்தினுடைய அருட்கடாட்சம் என்றும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த 2017 உண்டான தமிழ்நாடு திருவள்ளுவர் கலை இலக்கியம் என்ற மூத்துக்குழியிலே வழங்கப்பட்ட மிகப்பெரிய இந்த ஒரு விருது வழங்கும் விழாவிலே சொல்லப்போனால் சிறப்பு மிகுந்த இந்த விருது வழங்கும் விழா. அதுக்கு வந்து உண்மையாகவே சிவச்சந்திரனுக்கு ஒரு நன்றியை சொல்லணும். இந்த மேடையில் இன்னைக்கு விருது வாங்கியவர்களே 4 பேர் வந்திருக்கின்றோம். அதில் ராஜ நடிகராக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய திண்டுக்கல் புதுரோட்டையைச் சேர்ந்த ஜி வி செங்குட்டுவன் அவர்களும் இந்த விருது சிறந்த ராஜ நடிகர் என்ற விருதை பெற்றிருக்கிறார். எனக்கும் கழகத்திற்கு சிறந்த நாரதர் என்ற விருது எனக்கு கிடைத்திருக்கிறது. அதோடு நகைச்சுவை மன்னருக்கு இங்கே வந்திருக்கின்றாரே நகைச்சுவை மன்னர் ஜே ராஜா அவர்கள் மருங்காபுரி கண்டெடுத்த ஜே ராஜா அவர்களுக்கு சிறந்த சிரிப்பு நடிகர் என்ற அவருக்கும் ஒரு விருது கிடைத்திருக்கின்றது. ஹரியரண்ணன் சொன்ன மாதிரி பல இசைக்கலைஞர்கள் கிடைச்சிருக்குன்னா அதில் பலவாத்தியத்துக்கு சிறந்த ஒரு பலவாத்திய கலைஞர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர் எம் துரைராஜ அண்ணன் அவர்களுக்கும் இந்த விருது வழங்கப்படுகிறது. இந்த விருது வழங்கும் விழாவிலே பெருமையை சேர்த்து எனக்கு பாராட்டு விழா இதில் என்னை வந்து இந்த பாராட்டு விழா மிகப்பெரிய மாநாடு மாதிரி கூடி என்னை வாழ்த்தி சென்ற உங்கள் அனைவருக்குமே உங்கள் அனைவருடைய பாதங்களையும் தொட்டு எல்லோருடைய பாதங்களையும் தொட்டு நான் வணங்கிக் கொள்கிறேன். இதுபோல் என்னை போல் இனி வரும் கலைஞர்களுக்கும் நல்ல ஒரு சிறந்த விருதுகள் கிடைக்க வேண்டும் என்று இந்த கடவுளுடன் வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய ஆசி எல்லா கலைஞர்களுக்கும் கிட்டட்டும். நான் வளர்வதற்கு காரணமாக இருந்த மிகப்பெரிய மாமேதையெல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். இங்கே உதயகுமாரன் எல்லாம் நான் காரக்குடி சங்கத்துக்கு வர்றதுக்கு முதல் காரணமாக இருந்தார். சத்தியமாக சொல்கிறேன், அவர்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் என்ன வர முடியலைங்கிறக்காக சென்னை நாடகத்தில் வந்து எனக்கு பொண்ணாட போதினார். தம்பி கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் வளர்வதற்கு காரணமாக இருந்த அனைத்து சங்க கலைஞர்களுக்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கதாபாத்திரத்தை தொடங்குகிறோம். கால நேரங்கள் தகுந்தபடி இருப்பதனால் வரக்கூடிய காவலரை சந்திக்க வேண்டும். இங்கே வந்திருக்கின்றார்கள் நமது வாட்ஸ்அப் குடும்பத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மணப்பாறை பக்கத்திலிருந்து கரூர் பக்கத்திலிருந்து இந்த பக்கம் முப்பையூர் கைலாசபுரத்திலிருந்து நிறைய ஊர்ல இருந்து ஆலங்குடியிலிருந்து புதுக்கோட்டையிலிருந்து எல்லா நண்பர்களும் நம்ம நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கின்றார்கள். தங்கராஜ் முதலே சொன்னார் நம்ம ஊர்ல வந்து கூட்டம் கொஞ்சம் குறைவா இருக்கும்னு. நான் சத்தியமா எதிர்பார்க்கல இவ்வளவு பெரிய கூட்டம் மாநாடு மாதிரி இங்கும் ஒரு கூட்டம் அமர்ந்திருக்கின்றதால் மிகப்பெரிய எல்லாம் உங்கள் அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு செல்வ கணவாதியே
வைக்கலாம்.